ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டுக்கு அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 3.17 பற்றி பார்க்க போகிறோம். அதில் செகண்ட் க்வெஸ்சனை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இஃப் எ மேட்ரிக்ஸ் ஹேஸ் 18 எலிமெண்ட்ஸ், வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர்ஸ் இட் கேன் ஹாவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மேட்ரிக்ஸில் 18 எலிமெண்ட்ஸ் இருந்தால் என்னென்ன ஆர்டர்ஸ்லாம் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் வாட் இஃப் இட் ஹேஸ் 6 எலிமெண்ட்ஸ், சிக்ஸ் எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு என்னென்னலாம் ஆர்டர்ஸ் வந்து பாசிபிளாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னுடைய சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸுக்கு நமக்கு தெரியும், ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து ரோ இன்டு காலம். ரோ போடணும், காலம் போடணும், நடுவில் இந்த இன்டு சிம்பிள் போடணும், அதுதான் வந்து மேட்ரிக்ஸோடைய ஆர்டர். இப்போ வந்து நம்ம எடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸில் 18 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஆர்டர்ஸ் ஃபார் 18 எலிமெண்ட்ஸ் ஈக்குவல் டு 18 எலிமெண்ட்ஸ் ஆர்டர் வந்து நம்ம எப்படி போகலாம்னா, அதனுடைய ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதணும். 18 உடைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். 1 18, அப்புறம் 18 1, அப்புறம் 2 9, இதனுடைய ரிவர்ஸ் 9 2, அப்புறம் 6 3, இதனுடைய ரிவர்ஸ் 3 6. ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய ஃபேக்டர்ஸ், 18 ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் தான் என்னுடைய ஆர்டர். ஸோ இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 into 18 கமா, அப்புறம் 18 into 1, அப்புறம் 2 into 9, அப்புறம் 9 into 2 கமா, 6 into 3 கமா, 3 into 6. அடுத்தது 6 எலிமெண்ட்ஸுக்கு ஆர்டர் என்னன்னு பார்க்கலாம். ஆர்டர்ஸ் ஃபார் 6 எலிமெண்ட்ஸ் ஈக்குவல் டு, இப்போ 6க்கு நமக்கு தெரியும், 6ஐ பொறுத்த வரைக்கும் 1 into 6 ஃபேக்டர் ஆகலாம். இதனுடைய ரிவர்ஸையும் எழுதிக்கணும், 6 1, அப்புறம் 2 into 3, அதுவும் 6 வரும். இதனுடைய ரிவர்ஸ் எழுதிக்கலாம், 3 into 2. ஸோ இதெல்லாம் தான் 6 ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் தான் 6க்கு ஆர்டர்ஸாக வரும். இப்போ இதை அப்படியே எழுதிக்கலாம், 1 into 6 கமா, 6 into 1 கமா, 2 into 3 கமா, 3 into 2. தட்ஸ் ஆல்.